என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் ஸ்டார்டிங்கில் ஸ்டிச்சிங் கற்றுக்கும் பொழுது நிறைய சுருக்கம் விழுறது, தையல் விட்டு விட்டு விழுறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் கடைக்கு கொண்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து ஈஸியான மெத்தடில் சர்வீஸ் பண்ணுறது அண்ட் மிஷினை எப்படி க்ளீன் பண்ணால் சூப்பராக ஸ்டிச்சஸ்லாம் விழும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோட சேனலில் நீங்கள் எப்போ தான் பட் வந்து விட்டு விட்டு தைக்குது, அந்த மாதிரி பிரச்சனைக்கு மட்டும்தான் இதெல்லாம் நான் போட்டுட்ருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷீவிங் மிஷினில் இருக்கிற இந்த அழுக்கு தூசி இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் போட்டிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருங்க. என்னோட மிஷினை நான் நார்மலாக க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபுட் அண்ட் நீடில் எதுவுமே நான் ரிமூவ் பண்ண மாட்டேன். மேலோட்டமாக இருக்கிற அந்த அழுக்க எல்லாத்தையுமே டூல்ஸை வச்சு நான் எடுத்துருவேன், அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இதெல்லாம் நான் வந்து நார்மல் க்ளீன் மட்டும்தான் இப்படி பண்ணுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீடில் அண்ட் ஃபுட் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டம் டு எண்ட் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். அப்போ தான் அது வந்து நமக்கு நல்லா சூப்பரான ஸ்டிச்சஸ் எல்லாம் விழும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு டேமேஜ் இல்லாமல் இருக்கும். நீடில்ஸ் நம்ம போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டே க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டேமேஜ் நீடலில் விழுறது நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் விழும்பொழுது நமக்கு சுருக்கம் விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரீசெண்ட் டேஸில் என்னோடய மிஷினை நான் பார்க்காம விட்டுட்டேன். எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணும்பொழுது ஆயில் விட்டு நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணிகிட்ருப்போம். அப்போ தான் என்னோடய ஸ்டிச்சிங் எல்லாம் வந்து பாதி வந்து ஸ்டிச்சிங் விழலை, அதுக்கப்புறம் ரொம்ப கிட்டக்கிட்ட வந்து ஸ்டிச்சிங் எல்லாம் விழ ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே இந்த மாதிரி என்னோடய மிஷின் பண்ணாது. ஏன்னா மிஷினை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிவிடுவோம். இந்த டைம் ஏன் அப்படி பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது தான் நிறைய டஸ்ட் இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது. அதனால் 1 மந்த்துக்கு 1 டைமாவது மிஷினை அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மிஷின்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஸ்டிச்சிங் கற்றுக்க போகிற ஆர்வத்தில் நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் ஒரு ஆர்வம் இல்லாமலே போயிடும். ஸோ கண்டிப்பாக க்ளீனாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எது வேணாலும் ஸ்டிச் பண்ணி பார்த்து பழகிக்கலாம். இப்போ நீடில் கழட்டிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாட்டம் சைடில் உள்ள எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு நாம் அந்த ஹோல்ஸில் எல்லாம் வந்து காட்டன் துணியை உள்ளே விட்டுட்டு வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணும்பொழுது கீழேயே நமக்கு அழுக்கெல்லாம் தேங்காமல் நல்லா க்ளீன் ஆகிடும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி இடத்துல நம்ம அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாபின் சைடு வந்து நான் போகலை. பாபின் சைடில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, எந்த ஒரு அழுக்கும் அதில் இல்லை. ஸோ மேலே உள்ளது மட்டும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த மிஷினில் பாபின் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன மிஷினை கம்பேர் பண்ணும்பொழுது டோட்டலி வேறு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த மிஷினில் செப்பரேட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியில் தெரிகிற மாதிரி பாபின் கேஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம சின்ன மிஷினெல்லாம் வந்து ஹோல்டு பண்ணி ஸ்க்ரூ போட்டு நம்ம பாபின் வைப்போம் இல்லையா, அது மாதிரி இதில் இருக்காது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே கண்டிப்பாக தெரியும் இதோட பாபின் செட்டப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ பாபின் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இதில் அடிக்கடி பண்ணாது. என்னோடய மிஷின் பார்த்தீங்கன்னா மெரிட்லேயே கொஞ்சம் பெரிய மெரிட் மிஷின் வச்சுருக்கேன். அவ்வளோதான், இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. எப்படி நம்ம ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணமோ அதே போல் ஒவ்வொன்றா நம்ம கரெக்டாக மாட்டிடலாம். எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு மாட்டுங்க. அகைன் நமக்கு டஸ்ட் இல்லாமல் அப்போ தான் ரொம்ப க்ளீனாக இருக்கும். இப்போ நான் மோட்டர் யூஸ் பண்ணலை, பெடல் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டு பெடல் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஓ
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாகவே சூப்பராக ஸ்டிச்சஸ் எல்லாம் விழுந்திருக்கு. அந்த தையல் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப கேப் இல்லாமல் ரொம்ப நெருக்கமும் இல்லாமல் கரெக்டான சைஸில் வந்து தையல் விழுந்திருக்கு. ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்பொழுது உங்களுக்கு தையலில் ஏதாவது ப்ராப்ளம், அதாவது கேப் விட்டு தைக்குது, ரொம்ப நெருக்கமாக தைக்குது, இல்லைனா உங்களுக்கு தையலை விழலை, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.